ஹாய் சிட்டி ஃபேமிலிஸ், என்னடா திடீர்னு பேச வந்திருக்குன்னு பார்க்குறீங்களா? பெரிய சம்பவம் ஒன்று நடந்துருச்சு. அது நாங்கள் நேற்று சொந்த கதை சோக கதையெல்லாம் பேசிவிட்டு நாங்கள் வீடியோ நைட்டில் அப்லோட் பண்ணிவிட்டு நாங்கள் எல்லாம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எல்லாம் படுத்து தூங்கிட்டோம். தூங்கி எழுந்திரிச்சு காலையில் நம்ம வீடியோ எப்பயும் போல் பார்க்கலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நம்ம சேனலில் வந்து வேறு ரெண்டு வீடியோ வந்திருக்குது. அது யார் போட்டதுன்னு சொல்லி நாங்களே மாற்றி கேட்டுட்ருக்கோம். நான் போடல, நீ போடலன்னு சொல்லிவிட்டு ஆளாளுக்கு நாங்கள் பாட்டு பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் அது என்னன்னே தெரியல. அப்புறம் தான் பார்த்தா நம்ம சேனலை ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு அண்ணாலாம் பார்த்துட்டு சொன்னார். ஃபஸ்ட்டு சரி உள்ளே போய் பார்க்கலான்னு பார்த்தா பாஸ்வேர்டு தப்புன்னு வருது. அதுக்கு நம்பர்லேருந்து எல்லாமே மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கண்டினியூஸாக ரெண்டு மூணு வீடியோஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்குது. அவங்க எப்படி பார்த்தா நைட்லேருந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்களாட்டிருக்கு. நம்மளாம் தூங்கிட்டோம், பார்க்கவே இல்லை. எப்படி ஒரு மணி ரெண்டு மணி பக்கம்லேருந்து அப்லோட் பண்ணியிருக்காங்களாட்டிருக்கு. அஞ்சு மணி நேரம் பக்கம் காட்டுது. டைட்டில் எல்லாமே கமெண்ட் கூட ஃபுல்லாக இங்கிலீஷில் இருக்குது. யாரும் இப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சி நாங்களே பேசிகிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா வேறு தான் அப்படின்னு நல்லா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. எங்களுக்குலாம் ஹேக்குனா என்னன்னே தெரியாதுங்க. ஆனால் இப்போ தான் இந்தளவுக்கு இதில் இவ்வளோ ரிஸ்க் இருக்குதுன்னு எங்களுக்கு இப்போ தான் தெரியுமே. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்களான்னு நினைக்கிறேன். பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ண நோட்டிஃபிகேஷனும் வீடியோ அப்லோட் பண்ண நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கெல்லாம் வந்துருச்சா என்னன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு எதிர்ச்சியிலேயே செய்யாம என்ன பண்றது உங்களுக்கே தெரியும். நாங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்காக நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கோங்க. எவ்வளவு அடி வாங்கி மிதி வாங்கி வந்தேன்னு எங்களுக்கு தான் தெரியும். இந்த நிலைமைக்கு வந்து திடீர்னு இப்ப நம்ம சேனல்ல இப்படி பண்ணிட்டாங்கன்னும் போது நம்மளுக்கு எவ்வளவு இதா இருக்கும். இப்ப அண்ணா அப்புறம் இன்னொரு அண்ணா இவங்க எல்லாம் தான் சேர்ந்து மீட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ கூட டெஸ்டிங் போட்டு நம்ம அப்லோட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு தெரியுமா. அண்ணா எல்லாம் சேர்ந்துதான் ஏதோ பண்ணாங்க, மீட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அதாவது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கல தூங்கி எழுந்திரிச்சு காலையில் எப்போவுமே எழுந்திரிச்சா சேனலை செக் பண்ணுறது தான். எடுத்து வீடியோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கல சம்மந்தமே இல்லாத வீடியோ வந்துட்டு இருந்தது. நம்ம எப்பவுமே விலாக் போடுவோம், கண்டென்ட் போடுவோம், இது தவிர வேறு வீடியோ கிடையாது. அதுவும் நைட்டும் பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ எடுக்க முடியல, நாளைக்கு போய் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கலாம் கண்டென்ட் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. எழுந்திரிச்சு பார்த்தா இப்படி வேறு வீடியோஸ்லாம் இருக்குது என்னென்னு பார்த்துட்டு நம்ம அச்சங்கிட்ட போய் கேட்டேன். அவங்ககிட்ட கேட்டாக்கல அவனுக்கு அதிகமாக வீடியோ போடுவான், எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவான், அவ்வளோதான் தெரியும். மற்றபடி ஓவராலாக வேறு அக்கௌண்ட்டில் எதுவும் மாத்திரை செய்கிறது அவ்வளோ சீக்கிரம் செய்ய மாட்டான். இருந்தாலும் கேட்டாக்கல இல்லை பண்ணல நான் பண்ணல அப்படின்ட்டான். செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலும் பாஸ்வேர்டு மாறிடுச்சு, புது வீடியோ அப்லோட் ஆகிட்டுருக்கு, கமெண்ட்ஸ் ஃபுல்லாக வேறு எல்லாம் அதர் கண்ட்ரி கமெண்ட்ஸ் தான் இங்கிலீஷில் இருக்குது. ஃபுல்லாக வேறு எடிட்டிங் மேக்கிங் வீடியோ மாதிரி கண்டென்ட் போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம யாருமே போடல. யாராக போட்டது அப்படின்னு நம்மளே செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்து பார்த்தாக்கல பாஸ்வேர்டெலாம் மாற்றிருக்கு. பாஸ்வேர்டு எடிட் பண்ணலான்னு போனாக்கல ரெக்கவரி ஃபோன் நம்பர்லாம் மாற்றிட்டாங்க. நம்மளோட ஃபோன் நம்பர் டீட்டெயில் தான் நம்மளோட காண்டாக்ட் தான் நம்ம வச்சுருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கல வேறோட காண்டாக்ட் டீட்டெயிலு எல்லாமே டோட்டலாகவே மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெக்கவரி பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் பெரிய ரொம்ப சிரமமாகி போச்சு. என்னடா திடீர்னு ஆக்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அந்த மாதிரி இந்த ஆக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம செக்யூரிட்டியாக தான் இருந்தோமே. பட் இருந்தாலும் இப்போ நமக்கே ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது அதனோட கஷ்டம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னு. எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இன்னும் போக வேண்டிய தூரம் எங்கேயும் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயே இவ்வளோ தூரம் நம்மளை இப்படி போய் இப்போ கஷ்டப்படுத்திட்டாங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாகி போச்சு. அதுவும் பாருங்கள் நம்ம சேனலை போய் ஹேக் பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன அவ்வளோ பெரிய யூடியூபராக பாருங்கள். இப்போ ஒரு நார்மல் தான் நம்மலாம், அதுக்குன்னு நம்மளே எப்படி பண்ணுறாங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அம்மாலாம் பாருங்க தூரம் எவ்வளோ இருக்குது. இப்போ தான் நாங்கள் அதை படிக்கட்டில் ஃபஸ்ட்டு படி வச்ச மாதிரி நாங்கள் வந்துருக்குறோம். ஆனால் நம்மளுக்கே இந்த நிலம் பண்ணும்போது எங்களுக்கெல்லாம் அதை அதுலேருந்து நாங்கள் இன்னும் மீண்டே வரல. அவ்வளோதான் சேனலே போச்சு, ஃபுல்லாக எல்லாம் லாஸ் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நம்ம மீண்டு வந்துட்டோம் அப்படிங்கிறதே ஒரு இன்னுமே நம்ப முடியாமல் தான் இருக்குது. வந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. யாருமே சாப்பிடாம அம்மாலாம் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு, அப்படியே சாக்கிலே இருக்காங்க உறைஞ்ச மாதிரி. அம்மா கூட பாருங்கள் ரெண்டு வார்த்தை இல்லை பேசுகிறாங்களாம். எங்கள் பிள்ளைங்க தூங்கி எழுந்திரிச்ச உடனே அவங்க வேலையை அவங்க பார்க்குவாங்க. காலையில் என்னான்னு தெரியல. இவங்க நாலு பேர் மூணு பேரும் அவங்கவுங்க நின்று கூட்டமாக பேசிகிட்டு இருந்தாங்களாம். அதை பற்றி என்னானே எனக்கு தெரியாது. அப்புறமே இந்த மாதிரி ஏதோ வீடியோவை பற்றி அவங்க மனசு சங்கடமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோவை பற்றி நம்மளுக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அவங்க வருத்தப்படுறதை பார்த்து எனக்கு மனசு ரொம்ப சங்கடமாகி போச்சு. நாங்கள் இந்த இடத்துக்கு வரதுக்காக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். முதல்ல வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுலலாம் நாங்கள் நைட்டு 12 மணி வரைக்கும் கூட நாங்கள் வீடியோ பண்ணிட்டு தான் நாங்கள் தூங்குவோம். அந்த இந்த இடத்துக்கு வரதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனால் இப்படின்னும் போது எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாயிருச்சு.
அப்போ அவரு அவங்க எல்லாருமே அண்ணாவும் சரி அவரும் சரி காலையில் வேலைக்கு போயிடுவாங்க, நைட் 8 மணிக்கு தான் வருவாங்க. அதுக்கு மேலே தான் நாங்கள் வீடியோவே எடுப்போம். 10-11 மணி வரைக்கும் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் எடிட் பண்ணி போடுறப்ப 2-3 மணிக்கெல்லாம் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அவர் தூங்காமல் 3 மணிக்கெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்காரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். இப்போ நாங்கள் ஒரு பெரிய மைல்ஸ்டோன் ரீச் பண்ணிட்டோன்னு எல்லாம் சொல்லலை, ஆனால் இதுவே நாங்கள் கடந்து வந்தது ரொம்ப கஷ்டம்தான். எதுக்குள்ளேயே இவ்வளோ தடைகள் அப்படிங்கிறப்ப ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. சரி, வேற என்ன சொல்றது? அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா என்னன்னு நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி ஒருவேளை நம்ம சேனல் இப்படியே இதே மாதிரி ஹேக் பண்ணி போயிருச்சுனா கூட வேற சேனல்லயோ நம்ம ஸ்டார்ட் பண்ணா நீங்க எங்களுக்கு இதே ஆதரவு கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. உங்களை நம்பி நாங்க. சரி பார்க்கலாம், இந்த வீடியோ அப்லோட் ஆனாதான் தெரியும் நம்ம சேனல்ல ரிட்டர்ன் வந்துருச்சா இல்லையான்னு. இன்னும் ஒருவேளையும் பார்க்கல, இதுக்கு மேலதான் போய் நைட்டு தான் சொன்னோம். ஒரு நல்ல வீடியோவா நாளையில இருந்து போடுறோம், கண்டென்ட் போடுறோம்னு ஒரு கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு போனோம். காலையில பார்த்தா குண்டை தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. நமக்குன்னு எங்கதான் இப்படி எல்லாம் வருவாங்களோ தெரியல. சரி பார்க்கலாம், நைட்டுக்கோ இல்லைன்னா நாளைக்கோ ஒரு நல்ல கண்டென்ட் வீடியோவை போடுறோம். பாய்.